ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி நர்சரி ஃப்ரம் தர்மபுரி. என் பேர் ரமேஷ். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து புதுசாக ரோஸ் கலெக்ஷன்லாம் வந்திருக்குங்க. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, பிளான்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ நிறைய கலர்ஸ் வந்திருக்குங்க. ஸோ வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெகுலர் கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்குங்க. சரிவாங்க, வீடியோக்குள்ள போயிட்டு பிளான்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே சூப்பராக பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டு இருந்தது என்ன வெரைட்டி அப்படின்னா, காஷ்மீர் ரோஸ் தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க சூப்பராக கொத்து கொத்தாக பூக்கும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளான்ட் ஃபுல்லாகவே ஒரே டைமே ப்ளூம் ஆகிறத பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா பெருசாக ஓப்பன் ஆகும், பட் வந்து ஃப்ளவர் பட் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நமக்கு ஒரு 2-3 பெட்டல்ஸ் மாதிரி நல்லா சூப்பராக வரும். ரெட் கலர் எப்பயுமே அட்ராக்ஷனாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஷேரில் தான் வரும். பிங்க் அந்த ரெட் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், பட் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ப்ளூமிங் டைம் தாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபுல் பிளான்ட்டில் இருக்க எல்லா ஃப்ளவர்ஸுமே ஒன்றா ப்ளூம் ஆகும். எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் ஃபுல்லாகவே ப்ளூம் ஆகும், பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெடிகால ரெட் வெரைட்டிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ரெட் கலரும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். ஜெடிகா ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மேலே ஆரஞ்சும் உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும். இது ரெட்டு உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ பார்க்கவே தெரியும் நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும் உங்கள் பிளான்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பெட்டல்ஸ் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.5 ஃபீட் அந்த 1 ஃபீட் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம நார்மல் பிளான்ஸ் தான். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மதர் பிளான்ஸ்ன்னு கேட்குறீங்க. ஸோ மதர் பிளான்ஸ் இல்லைங்க. ஸோ இது எல்லாமே நார்மல் பிளான்ஸ். மதர் பிளான்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய பிளான்ஸ் வந்து ஆர்டர் ஆகிருக்குங்க. ஸோ 1-2 பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆகாமல் இருக்குது. ஸோ நான் பிளான்ஸ் வந்து பேக்கிங் போட்டுட்டு, ஸோ என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து இன்னும் ஆர்டர் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெடி ஆரஞ்ச். ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லையும் மேலே ஃபுல்லாகவே நமக்கு ஆரஞ்சு கலர்லையும் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஜெடிகா ரெட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினியேச்சர் ரெட் வெரைட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூக்குத்தி பட்டுனு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக பூ வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பூவில் எல்லாமே மல்லிப்பூவில், ஸோ அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குண்டுமல்லியில், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஸோ இந்த பூ தான் வச்சு நமக்கு கட்டியிருப்பாங்க. ஸோ குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அதில் வச்சு கட்டுறதுக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ ஒயிட் வித் இந்த ரெட் கலருக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ குட்டி குட்டி ஃப்ளவர் பட்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டெம்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15 பூ 10 பூ அந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிங்க் பட்டன். சேம் இப்போ ரெட் எப்படி பார்த்தோங்களோ அதே மாதிரி தாங்க. ஸோ குட்டி குட்டி சைஸாக இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வெரைட்டிஸ்லாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் ரெகுலராக வாங்கி வைக்கிறது, ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சிம்பிள் மெயின்டெனன்ஸ். ஸோ பிளான்ட் க்ரோத் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, டெய்லி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிளான்ட்டை வந்து பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா பிளான்ட் எப்படி க்ரோத் பண்ணுறது, டெய்லி என்னென்ன பண்ணணும் ரோஸ் செடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேரி ரோஸ், ஆர்கிட் ரோஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ இது வந்து நமக்கு பேபி பிங்க் கலரில் இருக்கும். ஸோ பிளான்ட் இந்த மாதிரி தாங்க சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஒரு சிங்கிள் பிரான்ச்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய தனித்தனியாக ஃப்ளவர் வந்து ஒரு ஒரு பூக்கும் ஒரு இலைக்கும் ஒரு ஒரு பூ வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 ஃபீட் 1.5 ஃபீட் பிளான்ட்டோட வந்து நமக்கு ஹெல்த் எப்படி இருக்குது. ஸோ பிளான்ட் வந்து நல்லா எவ்வளோ பெருசாக க்ரோத் ஆகிருக்கு அதை பொறுத்த மாதிரி நமக்கு அந்த பிரான்ச்சோட ஃப்ளவர் பஞ்ச் வருது இல்லைங்களா. ஸோ அதோட லென்த் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினியேச்சர் பேல் பிங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குங்க. ஸோ நமக்கு பட்டன் வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். ஸோ இந்த கிரிக்கிரி வெரைட்டிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இதெல்லாம். ஸோ இதில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக நெருக்கமாக இருக்குங்க. ஸோ பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளவர் ஓப்பனிங் ஸ்டேஜில் இப்படி இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் லைன் ரோஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்குங்க. ஸோ பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ கலர்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும், ஒயிட் வித்து நமக்கு வந்து அந்த பிங்க் ஷேரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும் போது எங்கேயோச்சு அந்த அங்கே கொஞ்சம் இருக்கும் அந்த பிங்க்கு. ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் படப்பட இந்த மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேண்டா ஆரஞ்ச். சொன்னால் டார்க் கலரில் வரக்கூடிய ஆரஞ்சு வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லீஃப் பார்க்கவே நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளவர் பட்ஸ் தான் இருக்கும், இன்னும் பூ எதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ நல்லா டார்க் ஆரஞ்ச் பேட்டர்னில் இருக்குங்க. ஸோ இது வந்து நல்லா சூப்பரான வெரைட்டியும் கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாட் ரோஸ் வெரைட்டிங்க. ஸோ இது வந்து நமக்கு நல்லா சூப்பராக மாலை கட்ட அந்த மாதிரி சாமிக்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வெரைட்டி. ஸோ இது பிளான்ட் நல்லா சூப்பராகவே க்ரோத் ஆகும், நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொத்து கொத்தாக பூக்கும், ஒரு 3-4 ஃப்ளவர் பட்ஸ் மாதிரி நமக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பினட்டா ரோஸுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கலர் தாங்க இருக்கும். ஸோ எல்லோ வித் ஆரஞ்ச் ஷேட் கொஞ்சம் ரெட் ஷேட் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும். ஓப்பனிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கலர் கம்மியாகவும் இருக்கும், நமக்கு வெயில் போக போக கலர் சூப்பராக வந்துட்டுருக்கும். ஸோ இதுதான் இப்போ இருக்க பிளான்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1.5 டூ ஃபீட் ஹைட் இருக்குது, நல்லா சூப்பராக புஷியாகவே இருக்குங்க. ஸோ எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் நேற்று நைட்டு தான் வந்தது, ஸோ மார்னிங் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரிட்டிஷ் குயின்ங்க. ஸோ இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும், அந்த பெடல்ஸ்லாம் கையில் தொடும் போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா சூப்பரான வெரைட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முள் ரொம்ப கம்மியாக இருக்கும், எங்கேயாச்சும் 1-2 முள் தான் இருக்கும். ஸோ முள்ளுலாம் வேண்டாம், ஸோ நமக்கு பிளான்ட் நல்லா சூப்பராக இருக்கணும், குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கண்டிப்பாக சஜெக்ஷன் பண்ணுவேன். எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல தான் முள் இருக்கும், பட் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு முள் இருக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினி பேல் பிங்க் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் வரும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா புஷ்ஷாக பெருசாகும். இது வந்து நமக்கு ஒரு போன்சாய் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட் கொஞ்சம் ஷார்ட்டாகவே தான் வளரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினி பிங்க் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டலாகில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 3-4 பெட்டல்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்க்கவே நல்லா சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பஞ்சாக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் ஓப்பனிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கும், நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் பிங்க் கலர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேண்டா பட்டன் ஆரஞ்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி தான் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 3-4 ஃப்ளவர்ஸ் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்ச் பஞ்சாக வைக்கும். ஸோ இது வந்து நல்ல ஃப்ளவர் சைஸ் நல்லாவே பெருசாகவே வருங்க. ஸோ கலரும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி இருக்கும், ஸோ நார்மல் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க நல்லா சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கு இல்லையா கலரு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா புது ஸ்டாக்ஸ்லாம் வந்துருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக புட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம மாலையில் அதிகமாக பார்க்கலாங்க இந்த வெரைட்டி. ஸோ இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு வந்து காம்பு நல்லாவே லென்த்தாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 2.5-3 இன்சஸ்க்கு மேலே காம்பு லென்த் இருக்குங்க. ஸோ இதில் இதுதான் ஸ்பெஷல். ஸோ மாலையில் கட்டுறதுக்கு அதிகமாக போகக்கூடிய வெரைட்டி, இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்துருக்கு. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்பல் ஆரஞ்சு. ஸோ கலர் பேட்டர்ன் பார்க்கும்போது தெரியும் ஸோ எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ஆரஞ்சு கொஞ்சம் எல்லோ ஷேடில் கொஞ்சம் அந்த கோல்டன் ஷேடில் மாதிரியே இருக்கும், பார்க்கவே நல்லா சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும், நிறைய பஞ்ச் பஞ்சாக போகக்கூடிய வெரைட்டி தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிள் ரெட்டுங்க. ஸோ இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய வைக்கும், பட் ஃப்ளவர் சைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு சைஸாகவே இருக்கும். நார்மல் நமக்கு பட்டன் சைஸ் இல்லாமல் மினியேச்சர் வெரைட்டியும் இல்லாமல் இது அது கூட பட்டன் சைஸு கூட கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும், நல்லா நிறைய வைக்கக்கூடிய சைஸ் தான். ஸோ நமக்கு நம்ம ரெட் ரோஸ் எப்படி வந்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கும், ஃப்ளவர் சைஸும் கிட்டத்தட்ட அந்தளவுக்கே வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆந்திரா பன்னீர். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வெரைட்டி. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் போயிட்டுருக்க வெரைட்டி இதுதாங்க. ஸோ நம்ம ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாலை கட்டுறதுக்காக அதிகமாக போயிட்டுருக்குது. ஸோ இதுலேயும் என்னென்ன பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 இன்ச்க்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்போட லென்த் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காம்போ நல்லாவே லென்த்தாக இருக்கும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா மாலையில் வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற மாதிரி வெரைட்டிஸ்லாம் இது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவலாஞ்சி ஒயிட். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஸ்டாக் வந்துருக்குங்க, பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் வெரைட்டி. ஸோ நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும் நமக்கு அவலாஞ்சி ஒயிட்டுன்றது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் அவைலபிள் வந்திருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினியேச்சரில் வந்து டபுள் கலர் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த வெரைட்டியும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜூமிலியா வெரைட்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன பிளான் ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஐஸ்கிரீம்ஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த வெரைட்டி தான். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பிங்க் கலர் ஷேடும் ஒயிட் கலர் ஷேடும் சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குங்க பிளான்ட்டு. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்டிமெண்டல் ரோஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குங்க கலர். ஸோ இந்த மாதிரி அட்ராக்ஷன் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்ட செக் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தஞ்சாவூர் பன்னீர் இருக்குது, ஸ்கின் டோன் ரோஸ் இருக்குதுங்க. பன்னீரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் இருக்குதுங்க, பன்னீர் ரோஸ் ஒயிட் வெரைட்டி. ஸோ பன்னீர் ரோஸில் பார்த்திங்கன்னா லைட் பிங்க் அரேபிக் பன்னீர் இல்லைங்களா, சாப்பிட்ற வெரைட்டி அந்த வெரைட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாத நம்மக்கிட்ட டைகர் ரோஸ் இருக்குதுங்க, பிளாக் வித் எல்லோ ரெட் ஷேட். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி டைகர் ரோஸ் இருக்குது, இதெல்லாம் பாட்டில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கேட்லாகில் இருக்கும், 1-2 கேட்லாகில் விட்டுப்பட்டு இருந்தது நான் அப்படி எல்லாமே அப்டேட் பண்ணிடுறேங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி போகிற வீடியோஸ்லேருந்து ஒருத்தரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணி ரேண்டமாக ஒரு வீடியோலேருந்து ரேண்டமாக ஒரு கமெண்டில் செலக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளான் கொடுத்துட்ருக்கோங்க கிவ்வே. ஸோ அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொரியர் சார்ஜ் இல்லை, பிளான்ட் காஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் நீங்களும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இதில் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்டில் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.